நாம இப்ப பார்த்துருக்கோம் இந்த சன்னிதானம் கோதண்டராம சுவாமியின் சன்னிதானம் வைகுந்தநாத பெருமாளோட கூடி இங்கே கணபதிபுரத்தில் பெருமான எழுந்தொளி உள்ளார் இதோ ராமனை சேவித்துக் கொள்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி சிறிய மூர்த்தி ஓரோர் ஊரில் பெரிய திருமேனியோடே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் ஒரு சில ஊர்களில் சிறிய திருமேனியோடே எழுந்துருளியிருக்கிறார் எங்கிருந்தாலும் ராமன் ராமனே மகாத்மானம் ராமம்னு ஸ்லோகத்தை பார்த்தோம் மகாத்மாவான வைகுந்தநாதனான பெருமானே ராமனாக இங்கு பிறந்திருக்கிறார் மகாத்மாங்கிறதுனாலே பெருமை ராமன்கிறதுனாலே எளிமை வைகுந்தநாதன்கிறதுனாலே பெருமை ராமன்கிறதுனாலே எளிமை இந்த சன்னிதானத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து சேவித்துக் கொள்ளலாம் வைகுந்தநாதனும் உள்ளார் பெருமைக்காக ராமனும் எழுந்தொளி உள்ளார் எளிமைக்காக வைகுந்தநாதர் மூலமூர்த்தி ஆக்வான ஹஸ்தத்தோடே உள்ளார் ஆக்வான ஹஸ்தம்னா அழைக்கும் திருக்கை வாவென்ன அழைக்கும் கை ஆனா ரொம்ப பெரிய மனுஷர்கள் நம்மளை கிட்டக்க கூப்பிட்டா கூட பார்த்து பயந்துண்டு போக மாட்டோம் அவ்வளவு பெரியவளுக்கு நடுவில் நம்ம போக முடியுமா என்று வெட்கப்பட்டு பயந்து கால பின்னாடி வச்சிருவோம் அதுக்குத்தான் வைகுந்தநாதன் யோசித்து நாம் வைகுந்தநாதனாக மட்டும் இருந்து கூப்பிட்டால் இவன் அருகே வரமாட்டான் ராமனாக இருந்து கூப்பிட்டால் வருவான் ராமனாகவும் காட்சி கொடுக்கிறார் வைகுந்தநாதனோடே சேர்ந்து கோதண்டராமர் எழுந்துருளி இருக்கும் ஆஸ்தானம் ராமன் தம் எழுதி திருக்கையில் கோதண்டம் சாரங்கம் வில்லை பற்றி இருக்கிறார் சிலை இலங்கு பொன்னாழி தின்படை தன் டொன்சங்கு என்கின்னாளு அழ்வாருடைய போஷன் சாரங்கபாணி தளர்நடை நடவானோன்னு அழ்வார் பிரார்த்திக்கிறார் பகவான் ஓர் கையில் வில்லாலே அருகிலே லக்ஷ்மணன் எழுந்துருளி உள்ளார் ஓர் புறத்தில் சீதாதேவி காட்சி கொடுக்கிறாள் பக்த ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் தான் கைகட்டி கொண்டு சில இடத்தில் கைகூப்பி கொண்டு இடத்தில் மூக்குக்கு மேலே விரல வைத்துக்கொண்டு கொண்டு என்ன நியமனம் தேவரீர் என்ன சொல்ல போகிறீர் என்று சில இடங்களில் இப்படி பணிவே உருவாக ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருளியிருக்கிறார் இது சிற்றூர் இந்த ஊரை சுத்தி பல பக்தர்கள் விடாமல் பெருமானை சேவித்து இன்பப்படுகிறார்கள் நாமும் எப்போதெல்லாம் ராமனை பத்தின நினைவு வருகிறதோ ஒரு ராமனுடைய சன்னதிக்கு போய் அவனை தரிசிக்க வேண்டும் இந்த பக்கத்தில் இருப்பவர்களோ அல்லது சென்னை பட்டணத்தில் இருப்பவர்களோ காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இதை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் காஞ்சி அரக்கோணம் மார்க்கத்தில் திருமால்புரம் புகைவண்டி நிலையத்துக்கு அருகே இருக்கும் சிறு கஷேத்திரன் ராமனை நன்கு தரிசித்து கொண்டோம் ஆக இவ்வூரில் இராமானுஜர் எழுந்துள்ளிருக்கார் ஆஞ்சநேய சுவாமியோட சேர்த்து ராமன் எழுந்துள்ள இருக்கிறார் வைகுந்தநாதன் வைகுந்தவல்லி தாயார் இருக்கிறார் அழகாக இருக்கக்கூடிய ஊர் அந்த வைகுந்தநாதன் ராமனுடைய அனுகிரகத்தாலே மேற்கொண்டு வால்மீகி ராமாயணம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் தசரதனோ மறுத்து விட்டான் விஸ்வாமித்திரருக்கு கோபம் தசராத்திரம் ஹி யஜ்நிய ராமம் ராஜீவலோச்சனம் நாத்தியேதி காலோ யக்ஞஸ்ய யதாயம் மம ராகவ இதை பத்தொன்பதா சர்க்கத்துல சொல்றார் ஏ ரகுகுலத்துல உதித்த தசரதா நான் ஆறு நாட்கள் தான் யஜம் பண்ண போறேன் மொத்தமே பத்து நாள் தான் வேலை அதற்குள்ளே தாமரை கண் படைத்த ராமனை கூட அனுப்பி வை ராஜீவ லோச்சனகா ரத்தாந்த தாமரைக்கண் படைத்த ராமனை என்னோடு அனுப்பிவை என்று கூறினார் அவர் தாமரைக்கண்ணன்னு சொன்னத்தையே தசரதன் பிடிச்சு நுட்டார் இதுதான் தாமரைக்கண் கொண்ட பிள்ளைன்னு இல்லையோ யாரானு தாமரை பூ எடுத்து தலையில சூடிப்பாளா இல்லை சண்டை போடுறதுக்காக யுத்த பூமிக்கு அனுப்புவாளா தாமரையை நன்னா வச்சுப்போம் பூஜிப்போம் தலையில சூடிப்போம் முகர்ந்து பார்ப்போம் எல்லாம் நன்னா இருக்கு ஆனா யாரானு தாமரைய வச்சுன்னு கத்தி சண்டை போடுவாளன்னா நீர் கண்ணன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு என்ன கூப்பிடுறீர் அதுவே முரண்பட்டு இருக்கிறதே ஒத்து வரவில்லையே இருபதாவது சர்க்கம் தச்சுருவாராஜார்தூலகாமித்ரரசிதம் முகூர்த்தம் இவ நிசம்யாவான் இதம் அப்ரவீது ஒரு முகூர்த்தத்துக்கு இந்த வார்த்தை கேட்ட தயரதன் மயங்கியே விழுந்து விட்டான் தன் நிலை இழந்தான் அர்த்தம் மயங்கிவிட்டான் அவர் ராஜசபையில் அமர்ந்திருக்கார் நிலை இழந்தார் ஒரு முகூர்த்தத்துக்கு பிற்பாடு தன் நிலையை வரவழைத்து கொண்டார் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறார் ஊனசோட மேராம ராஜீவலோச்சனி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் விண்ணப்பிக்கிறேன் ஊனசோட சோடசானா பதினாறு வருஷ ஆண்டு பதினாறு ஆண்டுகள் கூட நிரம்பவில்லை ஊனான்னா குறவு பதினாறு வயசுக்கு வயசுக்குறவு எம் பிள்ளைக்கு ஊன ஷோடச ராமன் மேஜீவலோச்சன தாமரைக்கண் படைத்தவன் என் ராமன் தாமரைக்கண்ணுடைய ராமன் பதினாறு வயது நிரம்பாத ராமன் ஊனஷோடச வருஷ மே ராமஹா ராஜீவ ந யுத்த யோகியதாம் அஸ்ய அஸ்ய இவனுக்கு யுத்த யோகியதாம் யுத்தத்தை செய்யக்கூடும் தகுதியை ந பசியாமி நான் பார்க்கவில்லை யாரோடைய சக ராட்சசேகி ராட்சசர்களோடே சண்டை செய்வதற்கு தகுதியை இந்த பிள்ளையிடத்தில் நான் பார்க்கவில்லை எப்ப பதினாறு நிரம்பலேன்னு சொன்னாரோ பதினாறு நிரம்பியவுடன் பேசத் தொடங்கினவர்தான் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருநட்சத்திரம் நாளை மறுநாள் இன்று ஒன்னாம் தேதி அடுத்த நாள் அடுத்த நாள் மூன்றாம் தேதி அன்றைய தினம் வைகாசி திருநாளிலே விசாக நட்சத்திரத்திலே நம்மாழ்வாருடைய திருவவதாரம் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்குண்டோ கொண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமோர் திருக்குறுகூர் ஆழ்வார்த்த நகரிக்கு சமமாக ஊர் கிடையாது திருவாய்மொழிக்கு சமமாக நூல் இல்லை நம்மாழ்வாருக்கு சமமாக ஆழ்வார் இல்லை திருக்குறுகூருக்கு சமமாக நிகராக ஊரே கிடையாது இப்படி உயர்வு பெற்றவர் ஆழ்வார் மயர்வரா மதிநலம் பெற்றவர் ஆழ்வார்களிலே தலைவர் திருக்குறுகூர் ஆழ்வார் நகரி ஆதிநாதன் பொலிந்த நின்னபிரான் மூலமூர்த்தி ஆதிநாதர் உற்சவமூர்த்தி பொலிந்த நின்னபிரான் இவ்வெம்பெருமான்களோட விளங்கும் ஊர் திருப்புளியமரம் புளியமரத்தின் அடியில் தான் அம்மாழ்வார் எழுந்துருளி இருந்தார் அவர் பதினாறு வயது நிரம்பும் வரை வாய் திறந்து எதையும் பேசவில்லை பதினாறு வயது நிரம்பித்து பதினாறு கலைகள் நிரம்பிய சந்திரன் எப்படி பூர்ணமாக பௌர்ணமி என்று பிரகாசிப்பனோ அதே போல நம்மாழ்வாரும் பதினாறு ஆண்டுகள் முடிந்தது மதுரகவி ஆழ்வாருக்கு உபதேசிக்க ஆரம்பித்தார் பொய் நின்ன ஞானமும் பொல்லாவுழுக்கும் அழுக்குடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமொராமை இமையோர் தலைவாமை நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வாருடைய திருநட்சத்திர திருநாள் வைகாசி விசாக நன்னாள் இந்த நன்னாளிலே ஆழ்வாரை அனைவரும் நினைவு கூற வேண்டும் எய்தற்கரிய மறைகளே ஆயிரம் இந்தமிழால் பெய்தற்கு உலகில் வரும் ஷடகோபன் கட்டமான வேத வேதாந்தத்தை எல்லாம் சுலபமான எளிமையான தமிழில் நமக்கு கொடுத்தவர் வகுடாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் பாகம் சக்கரேர் திராவிட பாஷையார் ஆழ்வாருக்காக ஒன்பது திருப்பதி என்பெருமான்கள் நவதிருப்பதி எம்பெருமான்களும் கருடோத்சவம் கண்டருடுகிறார்கள் கருட சேவை நடக்கிறது சேவிச்சுக்கிறோம் பத்தாம் திருநாள் அன்று தாமரபரணி நதியில் நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும் இது ரொம்ப முக்கியமான உற்சவம் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து தாமரபரணி ஆற்றுக்குள்ளேயே ஒரு ஆசனத்தில் எழுந்துருளி இருப்பார் அதிலே சின்ன மேல்கட்டி விதானம் அங்கு ஆழ்வாருக்கு சிறுகமான திருமஞ்சனம் திருமஞ்சனமானவுடன் அர்ச்சக சுவாமி ஆழ்வாரத்தன் திருக்கைகளில் எழுந்துருள பண்ணி கொண்டு தாமரபரணி ஆற்றுக்குள் நுழைவார் ஆழ்வார் போகிறார் அவர் நீராடின தண்ணீர் நமக்கெல்லாம் மகாப்பிரசாதம் அந்த தீர்த்தத்திலேயே நாம நீராடணுங்கிறதுக்காக பின்னால் வரீசையாக பக்தர்களுடைய கூட்டம் ஆழ்வாரே காரிமாறனே ஷடகோபனே ஷடஜிதே பெருமானால் அருளப்பட்ட ஷடகோபனே வன்குருகூர் சடகோபனே அனைவரும் ஆசையோடே நிற்க ஆழ்வார் மெதுமெதுவே போய் தீர்த்தவாரி கண்டருழுகிறார் தாமரபரணி ஆற்றுக்குள்ளே முழுகி ஆழ்வாரே தீர்த்தமாடுறார் இந்த தாமரபரணி ஆற்று நீரை காய்ச்சித்தான் மதுரகவி ஆழ்வார் இந்த ஆழ்வாருடைய விக்கிரகத்தையே இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணினார் தான் எங்கிருந்து பிறந்தோமோ அங்கேயே தாமரபரணிக்குள்ளேயே போய் நீராடுகிறார் இது வைகாசி விசாக உற்சவம் தீர்த்தோற்சவம் தீர்த்தவாரி உற்சவம் பின்னால் ஆழ்வார் கோயிலுக்கு எழுந்தருளி ரொம்ப ஆச்சரியமான சாத்துமுறை நடக்கும் விடிய விடிய உற்சவம் ஆக இன்றைய நன்னாளிலே ஆழ்வாருடைய வைகாசி விசாகத்தை நினைவு கூர்வோம் எதுக்கா சொல்ல வந்தேன் பதினாறு வயசு பதினாறு வயசு உடனே நம்மாழ்வார் பேச ஆரம்பித்தார் இன்னும் என் பிள்ளைக்கு பதினாறே ஆகலே நான் எதுக்கு உம்மோட அனுப்பி வைக்க வேண்டும் என்ன விசாமித்த இடத்திலே தசரதன் சொல்லுகிறான் ஊனசோட வருஷாக இன்னும் பதினாறு நிரம்பவில்லை சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்ப தான் ராமனுக்கு வயசு பதினாறு ஆகலே பதினாறுக்கு குறவுன்னா பதினஞ்சு பதினஞ்சே கால் பதினஞ்சே முக்கால் அப்படித்தானே இருக்கணும் அப்பதானே பதினாறுக்கு குறவுன்னு சொல்லுவோம் பன்னெண்டு துவாதசன்னு சொல்லிருக்கூடாதா பன்னெண்டு வயசுன்னே சொல்லியிருக்கலாம் ஆனா பதினாறுக்கு குறவுன்னு சொல்றாருன்னா அது ஒரு கருத்து உண்டு பதினாறு வயது ஆனால்தான் சண்டைக்கு போகலாம்னு சண்டைக்கு ஒரு நீதி யுத்த சாஸ்திரம் இருக்கு பாருங்க அந்த யுத்த தர்ம யுத்த நீதி பதினாறு வயசு பிள்ளை பதினாறு ஆனாத்தான் சண்டைக்கு வரலாங்கிறது என் பிள்ளைக்கு பதினாறு ஆளே அதனால சண்டைக்கு அனுப்ப முடியாது அதை சொல்றதுல தான் தசரதனுக்கு கருத்தே தவிர அவனுக்கு பன்னெண்டுன்னு உண்மை சொல்றதுல இப்ப என்ன இல்லை பதினாறு ஆகலேன்னு சொல்லணும் இப்ப பதினாறு ஆகலேன்னு சொல்லிட்டாரே இதை வச்சிருந்து ஒருவேளை பதினஞ்சரையாக இருக்குமோ பதினஞ்சே முக்காலாக இருக்குமோன்னு சொன்னால் அப்போ மொத்த கணக்குமே இடிக்கும் ராமனுக்கு காட்டுக்கு போகிறச்சே என்ன வயது இப்போ கல்யாணத்துக்காக விஸ்வாமித்தர் கூட்டின்னு போகிறச்சே பன்னெண்டு வயசு அப்புறம் கல்யாணமாகி பன்னிரண்டு ஆண்டுகள் நாட்டில் இனிமையாக வாழ்ந்தார்கள் அதற்கப்புறம் இருபத்தஞ்சு வயசாச்சே தான் ராமன் காட்டுக்கு கிளம்புறார் பதினாலு ஆண்டுகள் காட்டில் கழித்தார் முப்பத்தொன்பதாவது வயசுக்கு ராமன் திரும்பி வந்துட்டார் இதுதான் ராமனுடைய கணக்கு ஆனால் இங்கே பார்த்தா பதினாறுங்கிறப்பல இல்ல ஊன இன்னும் பதினாறு கூட நிரம்பலேன்னு சொன்னால் இப்போ பதினஞ்சரேன்னு வச்சு நோடலாமான் அப்படி வச்சுக்க முடியாது ஏன்னா வேற சில இடங்களில் பொருந்தாமை வரும் இன்னும் ரெண்டு மூணு இடம் சொல்றேன் தத்ராகம் ராகவச நிவேசனேன் இது சீத்தினுடைய வாக்கியம் நாங்கள் கல்யாணமாகி ராகவனுடைய இல்லத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் இனிதே வாழ்ந்தோம் இது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா இன்னொரு இடத்துல அதே சீத்தை ராவணன் கபட சன்னியாசியா வந்தார் இல்லையா அவரிடத்தே மம பர்த்தா மகாதேஜாக வயசா பஞ்சவிம்சக்காக என்னுடைய பர்த்தாவுக்கு இருபத்தஞ்சு வயசாயிருந்தது அப்ப நாங்க காட்டுக்கு வந்தோம் இப்ப ஒரு பக்கத்திலே காட்டுக்கு வரச்சே இருபத்தஞ்சுன்னு சீத்தை சொல்றா பன்னெண்டு வருஷம் நாட்டுல சுகமா இருந்தோம்னு சொல்றா கழிச்சா என்ன இப்ப இப்ப பன்னெண்டாயிருக்கணும் இல்லையா இருபத்தஞ்சு காட்டுக்கு போறச்சே பன்னெண்டு வருஷம் சுகமா இருந்தோம் இப்ப பன்னெண்டு ஆகணும் ஆனா தசரதானா பதினாறுங்கிறார் அதனாலதான் பொருந்தாமேன்னு சொன்னேன் இன்னும் இதை விட ஒரு குழப்பம் இருக்கு ராமன் காட்டுக்கு கிளம்பும் போது கௌசல்ய என்ன இடத்திலே விடைபெற்று கொள்ளுகிறான் அப்ப கௌசல்ய சொல்றா தஷ சப்தஷ வருஷாணி தவஜாதச புத்திரக இப்படில்லாய் உன்ன இப்படி காட்டுக்கு போற தவக்கோலத்துல பாக்குறதுக்கா பெத்த நாள்ல இருந்து காத்து இருந்தேன் உனக்கு அரச கோலத்துல பாக்குறதுக்கு காத்து இருந்தேன் இப்படி தவக்கோலத்துல நீ புறப்புட்டு போயிருக்கியே இதுக்கா தச சப்தச வருஷாணி தஷர்னா பத்து சப்தானா ஏழு பத்து ஏழும் பதினேழு பதினேழு வருஷங்கடா இதுக்கா காத்திருந்தேன் என்ன அவள் இப்ப மறுபடியும் ஒரு குழப்பம் ஏன்னா காட்டுக்கு போறச்சே அப்ப பதினேழுன்னு வச்சுன்னுட்டா பன்னெண்டு வருஷத்தை சுகமா கழித்தோம்னு சீத்தை சொன்னதை கழிச்சா பதினேழுல பன்னெண்டு போனா இப்ப அஞ்சுன்னா வயசா இருக்கணும் அஞ்சு வயசு ராமனா போய் கல்யாணம் பண்ணிட்டார் அப்படி இல்லையே அப்ப வெவ்வேற குழம்புறது பாருங்க ஆனா இதுல உண்மை எது தெரியுமோ சீத்தை என் கணவனுக்கு காட்டுக்கு போகும்போது இருபத்தஞ்சுன்னு சொன்னாலே அதுதான் உண்மை அதுல இருந்து பன்னெண்டு வாழ்ந்தோம்னு சொன்னாலே அதை கழித்து கொண்டால் இப்ப ராமனுக்கு வயசு பன்னெண்டு பின் எதுக்கு தசரதன் பதினாறுன்னு சொல்றாருன்னா அவருக்கு பதினாறா பதினாலான்னு முக்கியம் இல்லை பதினாறு ஆலை அதை சொல்றதுதான் தசரதனுக்கு இப்ப கருத்து பதினாறு ஆனா தான் சண்டைக்கு வர முடியும் அதுக்கு அனுப்ப முடியாதுங்கிறதுக்காக பதினாறு ஆகலை அவனுக்கு பன்னெண்டுன்னு சொல்லுவதில் கருத்து அல்ல பதினாறு ஆகவில்லைன்னு சொல்லுவதில் கருத்து அப்ப என்னத்துக்கு கௌசல்ல பேசும்போது பத்தும் ஏழும் பதினேழு ஆண்டுகளாக காத்திருந்தேனாலே அந்த ஸ்லோகத்துல ஒரு ஆச்சரியம் தச சப்தச்ச வருஷாணின்னு இருக்கு சம்ஸ்கிருதத்திலே ச்சா என்பது உம் அவனும் அவளுங்கிற மொழி ச என்பது உம் தச சப்த சான்னு சொன்னால் தசா பத்து சப்த ஏழு அடுத்து ஒரு சா இருக்கு பாருங்க அதுக்கு முன்னால் இருக்கும் எண்ணிக்கை ஏதோ அதை மறுபடியும் ஒரு முறை கூட்டிக் கொள்ள வேண்டும் தசானா பத்து சப்தானா ஏழு சான்னா ஏழை இன்னொரு தடவை கூட்டணும் கூட்டினா பத்து ஏழும் பதினேழு ஏழும் இருபத்தி நாலா அப்ப என் கணவனுக்கு காட்டுக்கு போகும்போது வயது இருபத்தி நாலு என்றுதான் சீத்தை சொல்லிட்டு இருக்கா என்னதான் கௌசல்யே கூறுகிறாள் அப்ப பதினாறு வயசு நிரம்பவில்லை சிறுபிள்ளை தாமரைக்கண்ணன் என்னுடைய ராமன் இவன் போய் எப்படி யுத்தத்துக்கு தகுதி படைத்தவனாவான் வேண்டாம் நான் வருகிறேன் உம்மை காத்து கொடுக்கிறேன் என்று தயரதன் கூறுகிறான் தாமரைக்கண்ணனான ராமன் ஏன் சண்டைக்கு போகக்கூடாது இந்த ஸ்லோகத்தின் ஆழ்ந்த கருத்துக்களைவை மேலும் பார்ப்போம் தற்போது கோதண்டராமரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்வோம்